என்ன கரெக்டு ஏயா ஐயா தாத்தா இது என்ன கேட்குது நீ என்ன சொல்றிய கை தட்டு ஏமா எனக்கு அவளுக்கும் சேர்த்து ஒரு மண்டபத்தில் அம்மா கல்யாணம் ஆச்சு எந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று உங்கள் மனைவிக்கு மரியாதை கட்டுறேன் நல்லா தெரியாதாம்மா அவளுக்கும் எனக்கு சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்திரிக்கை அடித்து கல்யாணம் ஆச்சு சரி உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ரெண்டு பிள்ளை சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்க மனைவிக்கு வாங்கடா வீட்டுக்கு போகும் நான் மோசம் போகல மாசமும் போகலப்பா நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன் எனக்கு ரெண்டு உள்ள என் பொண்டாட்டிக்கு ரெண்டு தான் நான் அதெல்லாம் நான் லெக்கு வச்சுருக்கேன் லெக்குண்ணா நீ எதுவும் பாண்டிச்சேரியிலேருந்து சும்மா வந்து எதுவும் போட்டு வந்தியாமா இந்த மாதிரி குழப்பிற என்னைய போட்டு தாத்தா என்ன அவரே சட்டு கூப்பிடு உங்க சட்டாலும் என்ன தாத்தாவே கூப்பிடு என்ன அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்றாரு

சூர் மாத்திரோட லெவலா இருந்துச்சு போய் சூரிய ஏற்றி விட்டி ஆளுக்கு சேர்ந்து உங்களுக்கு ரெண்டு குழந்தை ஆமா உங்க மனைவிக்கு ஏ அவளுக்கு எனக்கு சேர்த்து ரெண்டு உள்ளதாம்மா இல்லைங்க இந்த ஊர்ல மட்டும் அமரம் ரசிகர்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன் பாண்டிச்சேரின்னு வந்த நான் போய் சொல்ல மாட்டேன்டா ஐ லைக் யூ தங்கம் உங்களுக்கு ரெண்டு குழந்தை தாங்க ஆனா உங்க மனைவிக்கு மூடை கொண்ட குழந்தைக்கு மூணு இல்லையா வேலை ஆளு ஆளாளுக்கு அழுக வேண்டியது நான்தான் ஏன் பொழப்பு பிடில்லாம் போகல அதெல்லாம் கரெக்டா இருக்கு நான் ஒரு லெட்ரு போட்டு கேட்டேன் நான் நான் நம்ம வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன் ரெண்டு உள்ளதா இல்லைங்க்கா எப்படி சொல்கிற மரியாதை சொல்லுமா நான் நேற்று வந்து நான் காரைக்குடி ப்ரோக்ராம் வந்தேன் அப்போ உங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் நான் இல்லாத பண்ணி இதுக்கு போறேன் நீங்க இல்லாதப்ப தானே நாங்க போய் ஏதாவது சொல்லி தர முடியும் சொல்லி தந்து குடும்பத்தை குதூகலத்தை கிளப்பி விட்டு வர்றதுக்கு என்னால முடிஞ்சதுங்க போய் பார்த்தேன் மூணு மூணு குழந்தை கன்ஃபார்ம் மூணு குழந்தை இல்லம்மா தயவு செய்து மேடையில் இப்படி சொல்லாதீங்க என்னுடைய கௌரவம் பாதிக்கப்படும் இல்லைங்க உண்மையா சொல்றேன் நடுவர் மகாராஜன் சாருக்கு ரெண்டு குழந்தை தான் உண்மை தான் கரெக்ட்டு தான் ஆனா இவங்க மனைவிக்கு மொத்தம் மூன்று குழந்தை எப்படி சொல்வது ஏன் தெரியுமா அவர்கள் மடியில் தவிழ்ந்த முதல் குழந்தை நீங்க நடுவர்களே மொத்தம் மூன்று குழந்தைகள் உண்மை தானே குழந்தை இல்லாதவங்கள மனைவி கொண்டாங்க ஏம்மா என் மனைவியின் மடியில் தவுழ்ந்த முதல் குழந்தை நான் தானே மாமன் அவள்கிட்ட வந்து சொல்லுமா நேற்று போய் போய் உட்கார மடியில் விரட்டி விரட்டி விடுறாமா நான் தானே முத பிள்ள சத்த விட இருக்க விடலாமில்லையா பாடு பாட்டில் கேட்குறேன் தரமாட்டேங்கிற ஐயா இந்த வெளியில் அந்த பீர் பாட்டில் எம்டி கிடக்கு அது உள்ள அப்புறம் மாட்டி கொடுக்கலாம்ல சிறலாக கேட்குறேன் உனக்கு சுகர் இருக்குன்னு சொல்கிறாமா சத்த நீ சொல்லி என்னை சத்தை விட உட்கார விடுவேன் இதுக்கே எந்திரிச்சு நிற்கிறையா சத்த உட்கார விட மாட்டான்னு சொன்னா அவளுக்கிட்ட ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம் சுகர் இருக்குன்னு உங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க அது உங்க தலைவலையான

மாமா பொங்கல் அன்னைக்கு ரெண்டு கூட பூ வாங்கி கொடுத்தார் நடுவர்ல ஓஹோ யாராவது அவங்கவுங்க இந்த 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 வியூர் ஆண்களை கேட்குறீங்க ஏங்க உங்களே கேட்குறாங்க மனைவிக்கு ரெண்டு கூட பூ வாங்கி தருவீங்களா நான் ஒரு முழமே வாங்கி கொடுக்க மாட்டேன் நீங்கள் ஒரு கஞ்சர் பிஷ்னாரின்னு எல்லாருக்கும் தெரியும் அது எங்களுக்கு தெரியும் தெரியும்ல ஆனால் ரெண்டு முழம் கூட வாங்கி தர மாட்டீங்க என் மாமா எனக்கு ரெண்டு கூட பூ வாங்கி கொடுத்தாருக்கா ஒரு குடையில் மல்லிகைப்பூ ஒரு குடையில் மல்லிகைப்பூ ஒரு குடையில் சாமந்தி பூ ஒரு குடையில் சாமந்தி பூ

தலைவலின்னு வச்சுங்களேன் கண்ணு தான் கலங்கும் ஏன் தெரியுமா கணவனை கண்ணுக்கு நிகர்னு சொன்னாங்க சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கண்ணு தான் பார்த்துக்கும் அது மாதிரி தன்னுடைய சுக துக்கங்களை மனைவி வரா பாருங்க அவளை கண்ணு மாதிரி பார்த்துக்கணும்னா என் பொண்ணு கண்ணுலேருந்து ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க நாங்களும் கண்ணு மாதிரி தான் பார்க்குறோம் கடைசியில் அது பண்ணு மாதிரி ஆயிருக்கு தின்னு தின் ஏங்க என்னடா உனக்கு புரிஞ்சது இதுல எல்லாம் புரியும் அவங்களுக்கு மட்டும் புரியாதுன்னு நினைக்காதே அவங்களுக்கு எல்லாம் ஏ டு இசட் தெரியும் தெரியாத மாதிரியே நம்மள்ட இருப்பாங்க அவளது ஏங்க எங்களுக்கு இந்த ஊர்ல நான் சொல்றேன் அழகான ஆண் எங்களுக்கு துணையா வேண்டாம் அழகான ஆண் எங்களுக்கு துணையா வேணாம் அழகா பாத்துக்கிற ஆண் எங்களுக்கு துணையா வேணாம் எங்களை அழ வைக்காத ஆண் தாங்க எங்களுக்கு துணையா வேணும் ஆஹா தருமையான பேச்சுமா போய் சனியம் பிடிச்சவங்க எல்லாரும் எங்களை போட்டு அழ வைக்கிறீங்களே சனியம் பிடிச்சா எப்படி இருக்கும்னு தெரியுமா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு பிடிச்சிருச்சு

நான் முத்துக்குமார் ஐயா கூட சொல்லலைங்க அட சொல்லல சொல்லு நீங்க கூட சொல்லலை நடுவர்களே அடையாண்டா மைது இந்து வச்சு புருஷனா ஏறத்துறீங்களா யாருமா சன் உதிப்பதற்கு முன்பு சன் உதிப்பதற்கு முன்பு புரு காஃபி போட்டுட்டு வந்து யாரெல்லாம் தன் மனைவியை எழுப்புகின்றாரோ அவர் தான் புரு சன் புருஷன் அப்ப சன் உதிக்க முன்னாடி போடுற புருஷன் எல்லாம் டீ கடைக்காரன் தான் புருஷனாக இருக்க முடியும் அவன் தான் விடிய காலமே டீ போட்டு புரு என்று ஊதுவான் அதெல்லாம் இல்லை நடுவர்களே சத்தியமா என் மாமாலாம் நாலு மணிக்கு எனக்கு அப்படியே பெட் காஃபி கொடுப்பாரு அன்னை கூட பார்த்தேன் பெட்டில தான் இருந்தார்

மயக்கம் சின்ன பொண்ணு உனக்கு எதுக்கு உனக்கு புத்தையும் இருக்கு நேரத்தின் அருவி எழுதி அடிக்குது குளிரு துடிக்கிறது தளிர் நெஞ்சு தேடுது நேற்று ராத்திரி அம்மா இன்னைக்கு ராத்திரி அக்கா நாளைக்கு ராத்திரி அத்த என்ன பாட்டுது

உன்னை கண் கண்ணு போல பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுறான் அந்த அந்த இடைவெளியில் எந்த விஷயத்தெல்லாம் கஷ்டப்படுறாங்கிற விஷயத்தை அழகாக ஒரு கவிஞன் அழகாக சொல்வார் உழுதவன் கணக்கு பார்த்தா உழுதவன் கணக்கு பார்த்தா உழப்பு கூட மிஞ்சாதுன்னு புழுதியை தட்டிட்டு புறப்படுற வெளிநாடுன்னு சொன்னீங்க கூழோ கஞ்சியோ கூடி இருப்போம்னு நான் அழுத அழுகிய நிறுத்து புள்ளுன்னு அடுக்குனீங்க வசனத்தை நூறு தென்ன மத்தியில் மெத்த வீடு ஒன்று கட்டணும் பக்கத்துல படகு காருன்னு நிக்கணும் கடகண்ணி வச்சு காசு பணம் சேர்க்கணும் நூறு பவுனோட ஓடி வர உள்ளன்னு புறப்பட்டீங்க ஏன் தர ஏரோப்ளைன் பறக்கையில தரையில கடந்து தவிக்குது ஏன் மாட்டு சாணத்தை கூட தேய்ச்சி கழுவ ஒப்புலாதவன் இப்ப கக்கூசு கழுவுறேன்னு கண்ணீர் விட்டீங்க ஒரு நாள் ஹோட்டல்ல வேலை பார்க்கறேன்னு சொன்னீங்க மூடி முழிச்சு பார்த்தா வருஷம் மூணு ஆச்சு அனுப்புன படமெல்லாம் கடனைக்கே சரியா போச்சு கொடுத்த பணத்துல ஊரு எல்லையில் ஒரு காணி இடம் வாங்கி தேரோட இடைவெளியில் தென்னனூர் வச்சு போர் வச்சு புல்லெல்லாம் வளர்ந்துருச்சு கொழு கொழுன்னு இருக்குதையா குருத்தெல்லாம் சிரிக்குதய்யா வந்து பாருமையான்னு சொன்னால் அடி கூறு கட்டவளே வீடு ஒன்று கட்டுன்னு சொன்னீங்க வீடு கட்டி விலை கேத்தி கண்ணு பூத்து நான் காத்திருந்தேன் வச்ச தென்னைக்கு வயசார ஆச்சு பச்சை பிள்ளையா தெரிஞ்சதெல்லாம் பத்து கொலை தள்ளிடுச்சு என்ன பற்றி நினைக்கையில் என்ன பற்றி நினைக்கையில் என் ஈரகுலை நடுங்குதையா சீம நீங்கள் நீங்க சீக்கிரமா வரீங்கன்னு தெரிஞ்சதும் சென்னைக்கு புறப்பட்டு நான் வந்தேன் ஏரோபிளின் வந்துருச்சுன்னு எல்லாரும் நிற்கிறாங்க எக்கி எக்கி பார்க்கையில் திக்கு திக்குன்னுச்சு தூரத்தில் வரது என் தான் நினச்சி நான் திகச்சு பார்க்கையில் தேன்மொழின்னு கூப்பிட்டீங்க வயசை வித்து வாங்கிட்டு வந்தது நான் அழறது தெரியாம அத்தா நான் வந்துட்டேன்னு ஆறுதல் சொன்னீங்க நூறு பவுண்ட் பத்திரமா பீரோவில் தூங்குது மெத்த வீடும் கட்டியாச்சு பக்கத்தில் படகு காரும் நிக்குது வயச வித்து இதெல்லாம் என்னத்துக்கு போனவரே தூர தேசம் போனவரே எனக்கு நாளாச்சு மாமானா கட துறக்க போறேன்னு சொல்லுறிங்க என் கருப்பை செத்த கதை யாருகிட்ட போய் சொல்லுறது என்னாட்டம் பொண்ணுகளா என்னாட்டம் பொண்ணுகளா இனியும் பொல்லாத தேசம் போறேன்னு சொல்லுற உனக்கு ஒருபோதும் பொண்டாட்டியா மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்லி முடிப்பா நல்லா உண்மையிலே திறமையான கவிதை எந்த வகையில் பார்த்தாலும் மனைவி என்பவள் தலைவலி அல்ல தலைவியில இன்பமான தலைவலின்னு வேணா சொல்லி பாருங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் பார்ப்பவர் என்ன நினைப்பார் என்று பயந்து வாழ்வதை விட பார்ப்பவர் என்ன நினைப்பார் என்று பயந்து வாழ்வதை விட படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சுமா